வணக்கம் அதாவது ரொம்ப ஊக்கமுடைமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு பார்த்திங்கன்னா நம்முடைய ஊக்கத்தால் தாங்க எதையுமே சாதி காட்ட முடியும் இமயமேலுடைய உச்சியில் ஏறிட முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்துருப்பான் மனுஷன் முடியும் அப்படின்னு ரெண்டு பேர் செஞ்சு காமிச்சாங்க டென்சிங் ஹிலாரி இந்த ரெண்டு பேரும் ஏறுறாங்க அதில் அந்த இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தான் இருக்கான் அப்போ வந்து ஆக்சிஜன் குறைஞ்சி போச்சான் அப்போ என்ன பண்ணலாம் நிறுத்திடுவோமா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரத்தில் ஒருத்தர் யோசிக்கிறாங்க அப்போ சொல்கிறாரு டென்சிங் சொல்கிறாராம் இப்படி இல்லை இல்லை மேலே போவோம் மேலே ஏறிட்டால் இமயமலையினுடைய அந்த சிகரத்தை தொட்ட முதல் மனிதன் நான் என்கின்ற பேர் எனக்கு இருக்கும் ஒருவேளை அந்த முயற்சியில் எனக்கு ஏதேனும் இடையூறு ஏற்பட்டால் அங்கே இறந்த முதல் மனிதனும் நானாகவே இருப்பேன் சொல்லிட்டு மேலே போனாராம் எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் பார்த்திங்களா அப்போ சுற்றுப்புற சூழலில் மாற்றம் போது தான் நம்முடைய சக்தி அபாரமாக வெளிப்படும் அதுதான் முக்கியம் எனக்கு அபாரமான சக்தி இருக்குங்கிறதுலாம் வேறங்க அது வெளிப்படுத்துவதற்கான சூழல் வேணும் இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பல்லில் கடிச்சு குடத்தை தூக்குறாங்க தண்ணி தண்ணி பானையை தூக்குறாங்க தலைமுடியில் கட்டி லாரி இழுக்கிறாங்க இப்போ இது ரெண்டும் இப்போ இது கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்ல முடியுமா இல்லை நேருக்கு நேரையே பார்க்குறாங்க கின்னஸ் இருக்காடலாம் பார்க்குறோம் இப்போ பல் வலிமையானது தலைமுடி வலிமையானது அப்படி நம்ம சொல்லலாமா அதெல்லாம் கூட இருக்கட்டும்ங்க அதை காட்டிலும் என்ன அப்படின்னா அவர்கள் அந்த உறுப்புகளால் பொறிகளால் மட்டும் அவர்கள் அதை செய்யவில்லை அந்த பல்லு நல்ல உறுதியாக இருக்குது தூக்குது அதெல்லாம் சரிதான் ஆனால் தூக்க முடியும் என்று நினைத்தது அந்த மனம் இழுக்க முடியும் என்று நினைத்தது அந்த தலைமுடி அது மனம் அப்போ அந்த மனம் இயங்குவதால் இது செயல்படுகிறது என்றால் நம்முடைய உறுப்புகளை வைத்துக்கொண்டு எத்தனையோ சாதனைகளை செய்து காட்ட முடியும் ஒன்றும் இல்லைங்க சாதாரணமாக நம்ம அந்த வா வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம் கை இந்த விரல்களை வச்சுக்கிட்டு ஒருத்தர் நிழலில் நூறு வகையான விஷயங்களை செஞ்சு காட்டுறாரு பத்து விரல் தான் அவருக்கும் இந்த பத்து விரலை வச்சு இப்படி இருந்தார்னா மானுங்கிறாரு இப்படி நாய் குளிக்கிற மாதிரி இருக்குது இப்படி இப்படி ஒவ்வொன்றா இப்படி மீன் மாதிரி இருக்குது இப்போ பாருங்கள் பார்க்க 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 ஒரே நேரத்தில் ஒரு பின்னணியில் ஒரு இசையை போட்டுட்டு அவர் காட்டுறப்ப கை விரல் பத்து அதான் அதை வதச்சிக்கிட்டு எவ்வளோ சாதிக்க முடியுது வெறுங்கை என்பது மூடத்தனம் விரல்கள் பத்தும் மூலதனம் தாராபாரதி என்றொரு கவிஞர் சொல்கிறாருன்னா சாதாரணமில்லைங்க அதனால் நம்முடைய சுண்டு விரல் கூட எதையும் சாதித்து காட்டும் சாதித்து காட்டுவதற்கு உறுப்புகள் மட்டுமில்லை நம்முடைய மனமும் அதற்கு ரொம்ப முக்கியமாக காரணமாக இருக்க வேண்டும் ஆனால் பாரதியார் சொல்கிற போது மனதில் உறுதி வேண்டும் அப்படின்னாரு உறுதியான மனமுடையவர்களாக இருங்கள் ஊக்கத்தோடு இருங்கள் எதையும் ஜெயிக்கலாம் யாரையும் ஜெயிக்கலாம்